ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய அணியை பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து கண்டிச்சிருக்காரு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிச்சல் மார்ஷ் வந்து வேர்ல்டு கப்பை வாங்கின உடனே ஹோட்டல் ரூமில் வந்து உட்காந்துருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கப்பை வந்து கீழே வச்சு அது மேலே வந்து காலை தூக்கி வச்சுருப்பார். இது வந்து வேர்ல்டு கப்பே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா எத்தனையோ அணிகள் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையை வந்து வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி, அந்த கோப்பையை கையில் ஏந்த மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கனவோடு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவங்கள அவமரியாதை பண்ணுற மாதிரி, அதாவது கப்பெல்லாம் ஒரு விஷயமா, எங்கள் காலு கீழே தான் கப்புங்கிற மாதிரி வந்து மிச்சல் மார்ஷ் வந்து வச்சிருக்கார். இது வந்து மற்ற எந்த ஆஸ்திரேலிய வீரரும் வந்து பண்ணலை, மிச்சல் மார்ஷ் மட்டும் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ இதற்கு வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து கண்ணியம்னு ஒன்று இருக்குது, தோத்தாலும் ஜெயித்தாலும் வந்து தொடர்ந்து வந்து போராடணும், ஒரு ஜென்டில்மேன் மாதிரி வந்து நடந்துக்கணும். அந்த ட்ராஃபி வந்து கையில் வந்து வாங்க மாட்டோமா, நாங்கள் வந்து குறைஞ்சது ரெண்டு முறை வந்து வாங்கியிருக்கோம், அப்படி இருந்துமே திரும்ப கப்பு வாங்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறப்ப, எத்தனையோ பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வந்து ஒரு முறை கூட வேர்ல்டு கப்பு வாங்கினதில்லை, அப்போ அவங்களுக்குலாம் அது வந்து அவ்வளோ பெரிய கனவு. ஒரு கிரிக்கெட்டை நம்ம ஒரு கிரிக்கெட்டராக வந்து பார்க்குறப்ப அந்த வேர்ல்டு கப் ட்ராஃபிங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி, அதை போயிட்டு வந்து நீங்கள் வந்து காலு கீழே வச்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவமானமாக வந்திருக்கு, எல்லை மீறி போகாதீங்க, இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு. நன்றி.